இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி, அது ஆட்சியா காட்சியா கேள்விக்குறிதான். ஆக ஆட்சி காட்சி போய் இப்ப பினாமி ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஆகியிருக்கு, ஒரு வருஷத்துல தேர்தல் வரப்போ. ஆக ஆட்சிக்கு வருகிற நேரத்தில் அந்த பொறுப்பேற்பதற்கு முன்பு அவர்கள் தந்த உறுதிமொழிகள் என்ன, வாக்குறுதிகள் என்ன? அதை செய்வோம், இதை செய்வோம், வானத்தை கிழிப்போம், வைகுண்டத்தை காட்டுவோம், மணலை கூட கையிலாக திருப்போம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் எதுவும் நிறைவேற்றப்படலை. இதே தமிழ்நாட்டில் ஐந்து முறை தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையிலே ஆட்சி நடந்திருக்கிறது. ஐந்து முறையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பொற்கால ஆட்சி கிடைத்திருக்கிறது. ஆனால் கடந்த முறை 2006-2011 ஆண்டு வரையில் ஐந்தாவது முறையாக தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த போது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆட்சி அளிக்கக்கூடிய திட்டங்களை போல இனி யாராலும் எந்த முதலமைச்சராலும் எந்த மாநிலத்தில் நிறைவேற்றப்படவில்லை. இனி ஒரு பிறந்துதான் வரணும். ஆக அந்த அளவுக்கு திட்டங்கள் நடந்துச்சு. அதைத்தானே நம்முடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் ஐபி அவர்கள் பேசுகிற போது பெருமையோடு சொன்னாங்க. இதே திண்டுக்கல் மாவட்டத்திற்கு நம்முடைய ஐபி அவர்களும் சக்கரவாணி அவர்களும் ஆட்சி என்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி முதலமைச்சரிடத்தில் கோரிக்கைகள் எடுத்து சொல்லி துணை முதலமைச்சராக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த என்னிடத்தில் சுட்டி காட்டி உரிமையோடு எவ்வளவு பணிகள் நடந்திருக்கின்றன. என்னிடத்தில் ஒரு பெரிய பட்டியலே இருக்கு, நேரம் இல்லை. இருந்தாலும் குறிப்பாக சுருக்கமாக தலைப்புச் செய்திகளாக சிலவற்றை ஐபி அவர்கள் இங்கே எடுத்து சொல்லியிருந்தாலும் மீண்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். திமுக ஆட்சி நடைபெற்ற நேரத்தில் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் பேரணை திட்டம் 4,50,00,000 மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டதா இல்லையா? மஞ்சளாறு வத்தலகுண்டு பேரூராட்சிக்கு குடிநீர் வழங்கும் திட்டத்திற்கு 2,10,00,000 மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டதா இல்லையா? திண்டுக்கல் முதல் குமளி வர வத்தலகுண்டு வழியாக பைபாஸ் ஆல 4,47,67,000 மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டது. திண்டுக்கல் நகரத்தில் நடந்த சாதனைகளை சொன்னார்களே. நாம் நகராட்சி பொறுப்பில் இருந்த நேரத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக நான் பொறுப்பில் இருந்த போது தலைவருடைய துணையோடு அவருடைய ஆதரவோடு அவரிடத்தில் நிதியினை பெற்று எவ்வளவு பணிகள் நடந்திருக்கிறது. இந்த நகரத்தில் அரசு மருத்துவக்குழு அமைத்திட அடிக்கல் நாட்டப்பட்டதை பற்றி சொன்னார். ஆனால் 4 வருஷம் ஆட்சி, இந்த ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இதுவரையில் அது குறித்து ஏதேனும் நிறைவேற்றுகிற முயற்சிகள் ஈடுபட்டிருக்கிறார்களா இல்லையா? சுமார் 40 கோடி ரூபாய் செலவிலே பாதாள சாக்கடை திட்டம் கழக ஆட்சி காலத்தில் துவக்கப்பட்டு பணிகள் எல்லாம் வேக வேகமாக நடந்து கொண்டிருந்த போது ஆட்சி மாற்றம் அதிமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலத்தில் அதை முழுமையாக நிறைவேற்றி முடித்திருக்கக்கூடிய அந்த காரியத்தை செய்திருக்கிறார்களா கிடையாது? சிறப்பு சாலை திட்டத்திற்கு 6,50,00,000 ரூபாய் 10,50,00,000 ரூபாய் செலவில் திருவள்ளூர் சாலை 10,00,00,000 ரூபாய் செலவில் நகரத்தின் அனைத்து வார்டுகளிலும் சிமெண்ட் சாலைகள் நேருஜி நகரிலும் எம்இஎம் நகரிலும் புதிய பூங்கா ஒன்றினை 70,00,000 ரூபாய் செலவில் நவீன ஆட்டிறைச்சி கூடம் 60,00,000 ரூபாய் செலவில் 70,00,000 ரூபாய் செலவில் கல்வி நிலையங்கள் புதுப்பித்தல் நே ஒட்டன் சத்திரம் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒட்டன் சத்திரத்தில் வேளாண்மை விளைபொருள் அங்காடி 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒட்டன் சத்திரம் பேருந்து நிலைய விரிவாக்கம் ஒட்டஞ்சத்திரம் புறவழிச்சாலை அமைத்திட 28 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில 18 கோடி ரூபாய் செலவில அனைத்து ஊர்களிலும் மேல்நிலை தொட்டிகள் அமைத்து குடிநீர் வழங்கிய பெருமை திமுக ஆட்சிக்கு உண்டா இல்லையா நான் கேட்கிறேன். ஒட்டஞ்சத்திரம் பழனியாகிய ஒன்றியங்களில் 176 குடியிருப்புகளுக்கு பாலாறு பொருத்தராறு கூட்டு குடிநீர் திட்டம் 9 கோடி ரூபாய் செலவில இடையக்கோட்டை நங்காஞ்சி ஆட்சியிலிருந்து சுமார் 9 ஊராட்சிகள் பயன்படக்கூடிய வகையிலே குடிநீர் திட்டம் ஒட்டஞ்சத்திர அரசு மருத்துவமனை 2 கோடி ரூபாய் செலவிலே விரிவாக்கம் இப்படி பல பணிகள்
அதேபோல ஆத்தூர் ஒன்றியத்தில் பல சாதனைகள், நிலக்கோட்டை ஒன்றியத்தில் புதிய பெண்கள் கல்லூரி, நிலக்கோட்டை முன்சிப் கோர்ட், சிறுமலைகளே நீர்த்தேக்கம், இப்படி பல திட்டங்களை தீட்டி அதை நிறைவேற்றி தந்த ஆட்சி நான் கேட்கிறேன். இப்படி நான் பெரிய பட்டியலை படிச்சிருக்கிறேன். இன்னும் மிச்சம் இருக்கு. துருக்கமாக சிலவற்றை மாத்திரம் தலைப்புச் செய்திகளாக சொல்லியிருக்கிறேன்.